ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே வர முடியும். பார்த்துருங்க, மாஸ்க் இல்லாமல் வெளியே வர முடியாது. ஏன்னா இது கொரோனா சீசன் டைம் பார்த்தீங்களா, அதனால் வந்து மாஸ்க் இல்லாமல் வெளியில் வந்தாக்கி 100 கேடி 200 கேடி ஃபைன் பார்த்துருக்காங்க. அதான் மாஸ்க் போடாமல் இங்கே வெளியில் வர முடியாது. இது ஒரு வித்தியாசமான வீடியோ தான். என்னன்னாக்கி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நான் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி பேசியிருந்தோங்களா, இங்கே ஃபுல்லாக கருவேல மரங்கள் தான் இங்கே அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோங்களா. இங்கே பாருங்கள், சொன்னோம்ல மேக்ஸிமம் இங்கே குவைத்தில் வந்து கருவேல மரங்கள் தான் அதிகமாக இருக்குது பார்த்துருங்க. ஏன்னா இங்குள்ள வெயிலுக்கு இந்த மரம் தான் தாக்கு பிடிக்குது. அப்போது இந்த கருவேல மரம் எவ்வளோக்குள்ள பவர்ஃபுல் மரம்னு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா குவைத்தில் வந்து அதிகமாக மழையே பெய்யாது, ஆனாலும் இங்கே வந்து இந்த மரம் மட்டும் நிற்குது. மழையே பெய்யலான பிறகுமே இந்த மரத்துக்கு தண்ணி கூட அதிகமாக ஊற்றுறது இல்லை. வைக்கிற டைமில் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பாங்க ஸ்டார்டிங்கில், வைக்கிற டைமில் மட்டும். இப்போ தண்ணியே ஊற்றுறது கிடையாது, இந்த மரத்தை கண்டுக்கிறதும் கிடையாது, கவனிப்பாரும் கிடையாது. அதனால் இந்த மரம் எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம இடங்களில் கருவேல மரம் நம்ம வளர்க்க மாட்டோம். ஏன்னா கருவேல மரம் இருந்தனாக்கி மற்ற மரங்களுக்கு போகக்கூடிய தண்ணியெலாம் உறிஞ்சி எடுத்துக்கிடும். வேறு மற்ற மரங்கள் வந்து செழிப்பாக வளராது, மற்ற மரங்கள் பட்டு போயிடும், வேறு அந்த மரங்கள் வந்து ஒழுங்காக வளராது அப்படிங்கிறதுனால நம்ம கருவேல மரத்தை கட் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே வந்து கருவேல மரம் வந்து எப்படி இருக்குது, இந்த வெயில் உள்ள ஏரியாவுக்கு, வெயில் உள்ள இடங்களுக்கு இந்த மரங்கள் இருக்கிறதே பெட்டர் தான். இந்த மாதிரி மரங்கள் இருக்கிறது பெட்டர் தான். ஏன்னா மரமே இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் தான் பார்த்துருங்க. நாங்கள் வெயில் டைம்களில் வந்து ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அங்கே வெயில் டைமில் அவ்வளோ இப்போ இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியாது, கண்ணாடி போடாமல் வெளியில் வரைய முடியாது பார்த்துருங்க, கண்ணெல்லாம் அப்படி இருக்கும். அதான் இந்த டைமில் இந்த மரம் வெயில் டைமில் இந்த மரங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எப்படின்னாக்கி கொஞ்சம் நாங்கள் உள்ளே போய் கொஞ்சம் கிணலுக்காகண்டி கொஞ்சம் ஒதுங்கிக்கிடலாம். நாங்கள் இப்போ நாங்கள் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணது இங்கே வருவோம் பார்த்துருங்க. நான் பஸ் இறக்கு மேக்ஸிமம் இங்கே தான் வந்து அங்கே வந்து ஏறுவோம். இங்கே வந்து தான் பஸ்லாம் ஏறுவோம் பார்த்துருங்க. அதனால் நாங்கள் வெயில் டைமில் வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கு இடம் இல்லை, வண்டி வர லேட் ஆகிட்டு அப்படின்னா நான் வந்து நாங்கன்னு இல்லை, நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் இந்த மரத்து மூட்டில் வந்து கொஞ்சம் ஒதுங்கி விடுவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்து மூட்டில் வந்து ஒதுங்கி விடுவோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கிற மாதிரி பஸ் ஸ்டாப்லாம் கட்டி தருவாங்கல்ல, இங்கே பஸ் ஸ்டாப் மாதிரி எதுவுமே கட்டி தரல. சும்மா அப்படியே ஓப்பனாக தான் நிற்கணும். வந்து குளிர்காலத்துலேயும் அப்படி தான், குளிர்காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி சும்மா ஓப்பனாக தான் நிற்கணும், இப்படி தான் நிற்கணும். நாங்கள் வண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒதுங்கியிருக்குது வெயில் டைமில். பார்த்திங்களா, கருவேல மரம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்திங்களா, அந்த பக்கமும் நிறைய கருவேல மரம் தான், அதுவும் அவ்வளோவுமே கருவேல மரம் தான் எல்லாமே. வேறு ஒன்று ரெண்டு வேறு மரங்கள் இருக்கும், அது போங்கு கண்டி மரமாக இருக்கும்னு நினைக்கேன். மரத்தோட பேர் கரெக்டாக தெரியலை. அந்த மரங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வச்சுருப்பாங்க, மற்றபடி கருவேல மரத்துக்கு மட்டும் சொட்டு நீர் பாசனம் எதுவுமே கிடையாது. பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் ஒரு கருவேல மரத்தை நம்ம இந்தளவுக்கு வளர்க்கவே மாட்டோம், வீட்டு பக்கத்தில் நம்ம வச்சுக்கவும் மாட்டோம் கருவேல மரத்தை. ஆனால் இங்கே பார்த்திங்களா, ரோட்டு ஓரத்தில் நிறைய நிற்குது கருவேல மரம். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம இடங்களில் வந்து இந்த கருவேல மரத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் குவைத்தை பொறுத்தவரையிலும் இந்த கருவேல மரத்தை நம்ம அவாய்ட் பண்ணவும் மனசு வராது. ஏன்னா வெயில் நேரத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய தேடும். அதனால் பரவாயில்ல, இந்த மரமாக இருக்குதே அப்படின்னு சந்தோஷமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஒரேடியாக மரங்களை வந்து நம்ம அழிக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தாவரங்கள் என்றைக்குமே நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும், தாவரங்கள் நம்ம என்றைக்குமே அழிக்கக்கூடாது. இதோ இப்போ கருவேல மரம் வந்து நம்ம இடத்துல பெனிஃபிட் இல்லைனாலும், இந்த மாதிரி வெயில் உள்ள ஏரியாவில் பாலைவன ஏரியாவில் இந்த கருவேல மரங்கள் இருக்கும்போது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதற்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.